ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள், அடியேனின் நமஸ்காரங்கள். நம்மளுடைய ஸ்ரீ பக்தி டிவி அப்படிங்கிறது எதுக்காக நாம் ஆரம்பித்தோம், என்ன பண்ணின்னு இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய நேயர்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் வந்து இந்த ஸ்பீச். இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தின் பழமையான வரலாறு மற்றும் பெருமைகளை பதிவு செய்து அதை அடுத்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. அதற்காக இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பண்ணின்னுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பெரியோர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் எங்களுக்கு ஏஜ் ஆகிடுத்து, ரொம்ப வயசாகிடுத்து, கோவிலுக்கு நேராக வர முடியல, நாங்கள் வெளியூரில் இருக்கோம், ஸோ எங்கள் கோவிலில் என்னென்ன உற்சவங்கள் நடக்குதுங்கிறத நாங்கள் மிஸ் பண்ணுறோம், அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் லைவாக பண்ணுங்கள் அப்படின்னு நிறையா வந்து பக்தர்கள் கேட்டுட்டாங்க. அதனால் அதை முதல்ல செய்வோம்னு சொல்லிட்டு பல கோவில் உற்சவங்களை பார்த்திங்கன்னா நாம் நேரலையாக லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனல் மூலிமா. ஸோ அந்த பணி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆரம்பித்த நோக்கத்திலையும் நம்ம தடம் மாறாமல் லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்க மகாத்மம்னு சொல்லிட்டு அதை ஃபுல் இன் அண்ட் அவுட்டு ஃபுல் டெப்த் வந்து நம்ம வேலுக்குடி சுவாமி அனுகிரகத்தால் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாம் பண்ண வேண்டியது என்ன, உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலையும் ஒளிபரப்பு செய்வதற்கும், உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட்ரி செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன. மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால், ஆன்மீக அன்பர்கள், இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம். என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர். நன்றி, வணக்கம். வண்பெரு வானகமுய்ய அமரருய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்பமிகு துயரகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர எம்பெருமான் இந்த திவ்யதேசத்திலே திருவரங்கத்திலே கண் வளர்ந்து சேவை சாதிக்கிறான். அப்படி சயனித்த எம்பெருமானை பற்றி தான் சுவாமி நம்மாழ்வார் கங்குலும் பகலும் பாசுரத்திலே, சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் என்று நீர் சூழ்ந்திருக்கிற திருவரங்கம்னு சாதித்தார். செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் என்று மறுபடியும் நீர் சூழ்ந்திருக்கிற திருவரங்கம்னு சாதித்தார். திருவரங்கத்தில் பிரதானமான நீர்நிலை தீர்த்தம் சந்திரபுஷ்கரணி. சந்திரன் தக்ஷசாபத்தாலே துன்பப்பட இந்த சந்திரபுஷ்கரணியில் தீர்த்தமாடி பெருமான் நோக்கி அர்ச்சனை பண்ணி தான் வாழ்வு பெற்றான்கிற சரித்திரம் கிழியே நாமும் பார்த்துருக்கோம். சந்திரபுஷ்கரணிங்கிறது எது, அதுதான் ஹிருதய கமலம் போலே, அதை சுற்றி இருக்கிற இதழ்களை போல அஷ்ட தீர்த்தங்கள்ங்கிறதையும் பார்த்தோம். அதனால தான் என்றைக்கும் ஸ்ரீரங்கத்தை பற்றி எந்த ஆழ்வார் பாடினாலும் அதன் தீர்த்தங்களை பற்றி விடாமல் சொல்லி வருவர்கள். நாமும் ஒருவாறு சுற்றி இருக்கிற எட்டு தீர்த்தங்களை பற்றி இப்பொழுது விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்ன திவ்யதேசத்தை பற்றி பார்த்துருக்கோம், ஏழு பிராகாரத்தை பற்றியும் அனுபவித்தோம். இனி தீர்த்தம், இதில் சந்திர புஷ்கரணியை நடுவாக வச்சுனுட்டோம்னா அதுக்கு எட்டு திசைகள், கிழக்கு தென்கிழக்கு தெற்கு, தென்மேற்கு மேற்கு, வடமேற்கு வடக்கு வடகிழக்கு என்னும் எட்டு திசைகளிலே எட்டு தீர்த்தங்கள் காணப்படுகின்றன. அதில் முதல் தீர்த்தம் நேர கிழக்க இருக்கக்கூடிய பில்வ தீர்த்தம். பில்வ தீர்த்தத்துக்குத்தான் பங்குனி மாதம் மூன்றாம் திருநாள் அன்னைய தினம் நபெருமாள் புறப்பாடு கண்டருளி அங்கே தான் சேவை சாதிக்கிறார். சுக்கராச்சாரியன் தடுத்தான் வாமனமூர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியிடத்தே பிரார்த்தித்த போது அவனுக்கு தானம் கொடுக்க கூடாதுன்னு சுக்கராச்சாரியர் தடுத்தார். அசுரகுரு அப்படி தானம் கொடுக்கறச்சே தடுத்ததுனால தான் கண்ணுபடுத்து. ஒருத்தர் அழகா ரொம்ப சிந்தனைக்கு இனியதான ஒரு செய்தி தெரிவித்தார். ஒரு பத்தத்தில் மகாபலிக்கு சொத்து போய் சிறையில் அடைச்சி விட்டான் கீழே மூணாவது லோகத்தில். மற்றொரு பக்கத்திலே சுக்கராச்சாரியருக்கு கண்ணுபடுத்து. ரெண்டுத்துக்கும் என்ன காரணமாக இருக்கணும்னு அந்த பெரியவர் தெரிவித்தார். ஒருத்தன் தானம் கொடுக்கறச்சே தடுத்தால் அதன் தண்டனை அனுபவித்தாகணும், கண்ணுபடுத்துனார். சரி சுவாமி, அப்போ தானம் கொடுத்தவனுக்கு போடுத்தே சொத்து, இவருக்கு தப்பு பண்ணது வாஸ்தவம், தானம் கொடுத்த மகாபலிக்கு ஏன் போச்சுன்னா ஆச்சாரியன் சொன்னதை மீறி நடந்தான் படுத்துட்டார். ஆனால் இப்போ ரெண்டு பேருக்கு மாற்றி பார்த்துக்க வேண்டியதான். ஆச்சாரியன் சொன்னபடி கேட்கலே சொத்து போடுத்து, கொடுக்கிறவனை தடுத்தார் ஆச்சாரியனுக்கு கண்ணே போடுத்து. அதனால் இது ரொம்ப சின்ன இடைவெளியாக இருக்கும் ரெண்டு பேருடைய தவறையும் நாம் பார்த்தோம்னா. அதனாலே சுக்கராச்சாரியருக்கு தோஷம் பிடிக்க அந்த தோஷத்தை தீர்த்து கொள்வதற்காக பில்வ தீர்த்தத்திலே தீர்த்தமாடி நிறைய தபசு பண்ண
பெருமான் சீனிவாசனாக அந்த நதிக்கரையிலே சேவை சாதித்தான். சீனிவாச பெருமான் பில்வ தீர்த்தத்தில் எழுந்துள்ளிருக்கிற பெருமானுக்கு பேர். சுக்கராச்சாரியருக்கு அங்கே பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக, அதாவது தானம் கொடுத்த போது தடுத்த தோஷம், இந்த தீர்த்தத்திலே நாம் தீர்த்தமாடினாலும் நம் பிரம்மஹத்தி தோஷங்களெல்லாம் போக்கக்கூடிய தீர்த்தம் இது பில்வ தீர்த்தம். சந்திர புஷ்கரணிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தீர்த்தம், அடுத்தா போலே தென்கிழக்க இருக்கக்கூடிய தீர்த்தம். இன்னைக்கு பெருமாள் அந்த இடத்துக்கு எழுந்துருள்வதில்லை, அதுக்கு ஜம்பூ தீர்த்தம்னு பேர், அச்சுத தீர்த்தம்னு பேர். பெருமான் அச்சுதனாகத்தான் அந்த இடத்துல சேவை சாதிக்கிறான். அதை சிவன் தானே தபஸ் பண்ணின இடம்னு சொல்லுவார்கள். அதாவது சிவன் திரிபுர சம்ஹாரியாக முடித்தார். அந்த சிவனை கொண்டுதான் எம்பெருமான் மோகசாஸ்திராணி பிரவர்த்தைய என்று தானே ஆணையிட்டான். உலகத்திலே தமோகுண சாஸ்திரங்களை பிரவர்த்தனம் பண்ணுன்னு சொல்ல சிவனே பல இடங்களில் தமோகுணத்துக்காக சாஸ்திரம் பிரவர்த்தனம் பண்ணினார். அந்த தவறு தன்னிடத்துல தோஷம் வந்துவிட்டதுக்காக இந்த ஜம்பூகேஸ்வர தீர்த்தத்தில் இருந்து தபஸ் பண்ணினான்னு சரித்திரம். அதுதான் ஜம்பூகேஸ்வர க்ஷேத்திர மகாத்மியமும் கூட. ஆனால் இப்பொழுது பெருமான் அந்த இடத்துக்கே எழுந்துருள்வதில்லை. ஆக திருவானக்காவல் அங்கிருக்கிற தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் தீர்த்தமாடி நாம் தானம் பண்ணினால் அன்னத்தினால் ஏற்பட்ட தோஷங்களெல்லாம் விலகும்னு சொல்லுவார்கள். கீழே பிரம்மஹத்தி தோஷம் பார்த்தோம், அன்னத்தால் ஏற்படுற தோஷங்கள் விலகும். மூணாவது நேர் தெற்கே இருக்கக்கூடியது அஸ்வத்த தீர்த்தம். இந்த ஓரொரு இடத்துலையும் அந்தந்த மரம் இருக்கும். பில்வ தீர்த்தம்னா பில்வ மரம் இருக்கும், அஸ்வத்த தீர்த்தம்னா அஸ்வத்த மரம் இருக்கும். பங்குனி மாதம் எட்டாம் திருநாள் அன்றைய தினம் பெருமாள் குதிர நம்பிரான் பேரில் ஆரோகணித்து சேவை சாதிக்கிறார். ஒன்பதாம் திருநாள் காலைதான் எட்டு திருவீதிகளிலும் எழுந்துருளி மேலே மட்டையொடி உற்சவமும் நடைபெறுகிறது. ஆக பங்குனி மாதம் திருநாளிலே அஸ்வத்த தீர்த்தத்துக்கு எழுந்துள்றார். பெருமானுக்கு அந்த திவ்யதேசத்தே அனந்தன்னு தீர்த்தத்திலே பேர். அனந்த தீர்த்தம் இந்திரனுக்காக அவன் யாகம் பண்ணது. கதை இந்திரனை பற்றி தெரியும், ஒரு பெண்ணிடத்திலே தவறழைத்தான், அதனால தான் அவளுக்கும் சாபம் ஏற்பட்டு ராமனாலே சாபம் தீர்க்கப்பட்டாளுங்கிற கதை. அந்த இந்திரன் தன் சாபத்தை தீர்த்துக்கிறதுக்காக இந்த அஸ்வத்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடினான். அதனால் நமக்கும் வியபிசார தோஷம் ஆருக்கேனும் இருந்தால் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி பெருமானை பூஜித்தால் வியபிசார தோஷம் நீங்கும். இது தெற்க இருக்கிற தீர்த்தம். அடுத்தா போலே பலாச தீர்த்தம், பலாசமரம் பலாச தீர்த்தம், அது தென்மேற்கே இருக்கக்கூடியது. அங்கே சுப்பிரமணியன் தபஸ் பண்ணி தான் வேலை பெருமானிடத்தில் பெற்றதே அந்த இடத்துல தான் சொல்லுவார்கள். அங்கே எம்பெருமானுக்கு கோவிந்தன்னு திருநாமம். நமக்கும் சம்சர்க்க தோஷம் எது இருந்தாலும் அங்கு தீர்த்தமாடினால் நீங்கும். சம்சர்க்கங்கிறது சேராச்சேர்க்கை, கூடாச்சேர்க்கையினால் தோஷம் ஏற்பட்டால் சம்பிரதாயத்தில் அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பார்கள். பாகவதோத்தமர்களோடே தொடர்பு வேணும், அபாகவதர்களோடே தொடர்பு வைத்தால் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ண பலாச தீர்த்தத்தின் மகிமையாலே நமக்கு அது தீரும். பங்குனி உற்சவத்திலே மூன்றாம் திருநாள் பெருமான் அந்த இடத்துக்கு எழுந்துள்ளுகிறார். அடுத்தார் போலே புன்னாக தீர்த்தம், அது நேர மேற்க இருக்கக்கூடிய தீர்த்தம், மேலூருக்கு போகும் வழியில் இருக்கிற மேலே தீர்த்தம். அதுவும் பங்குனி மாதம் மூன்றாம் திருநாள் அன்னை தினம் பெருமாள் எழுந்துள்ளுகிறார். அந்த இடத்திலே எம்பெருமான் ஸ்ரீபதிங்கிற திருமாத்தோடே சேவை சாதிக்கிறான். அங்கேயும் அக்னி கிருத்திகா தேவியனிடத்தில் தவறாக சென்றான். அந்த குற்றத்தை போக்கிக்கிறதுக்காக அக்னிர்நஃபாது கிருத்திகாக என்கிற பஞ்சாதியிலே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரம் வேத வாக்கியத்திலே அக்னி பகவான் கிருத்திகா தேவியனிடத்திலே தவறான முறையில் நடந்து கொண்டதினால ஏற்பட்ட தோஷம், அதே போல பரஸ்திரீ கமன மாறுக்கானும் இருந்தால் அந்த தோஷம் நீங்கும். இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினோம்னா புன்னாக தீர்த்தம். அடுத்த ஆறாவது தீர்த்தம் வடமேற்கே திருவரங்கத்துக்கு நேரே சந்திர புஷ்கரணிக்கு வடமேற்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் புன்னாக விருட்சம், புன்னாக தீர்த்தம். அங்கே பெருமான் மாதவனாக சேவை சாதிக்கிறான். கோவதம் ஸ்திரீவதம் இந்த ரெண்டு நாளில் ஏற்படுற தோஷங்கள் அங்கு தீர்த்தமாடினோம் என்னால் நமக்கு போக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நேரே வடக்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் கதம்ப தீர்த்தம், கதம்ப விருட்சம் கதர்ம தீர்த்தம். மாசி மாதம் அஞ்சாம் திருநாள் உற்சவத்திலே உத்தமர் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்துக்கு பெருமாள் எழுந்துள்ளுகிறார். அங்கே தான் ஜனகன் யாகம் பண்ணி கர்மயோகத்தை பெற்றதாக சரித்திரத்திலே சொல்லுவார்கள். பெருமான் உத்தமனாக அந்த திவ்யதேசத்தை சேவை சாதிக்கிறான். தானம் வாங்கினதுனால ஏதானும் தோஷம் ஏற்பட்டால் அந்த தோஷங்கள் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ண விலகும். எட்டாவது தீர்த்தம் ஆம்ர விருட்சம், ஆம்ர தீர்த்தம். அது அழகாக மாசி மாதம் அதே ஐந்தாம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் அந்த தீர்த்தத்துக்கு எழுந்துள்ளுகிறார். ரிஷிகேஷன்னு பெருமானுக்கு திருநாமம். மாதா பிதாக்களுக்கு நம்மால் ஏதானு குறை ஏற்பட்டிருந்தாலோ
மாதாபிதாக்களுடைய தேஷம் தோஷமேதானும் பிள்ளைய தாக்கியிருந்தாலோ அந்த தோஷம் இந்த ஆம்ர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால் தீரும் என்று சொல்லுவார்கள். இப்படி சந்திரபுஷ்கரனையை சுற்றி எட்டு தீர்த்தங்கள், எட்டுமே எட்டு தோஷங்களை போக்க வல்லவை. ஸ்ரீனிவாசனாக, அச்சுதனாக, அனந்தனாக, கோவிந்தனாக, ஸ்ரீபதியாக, மாதவனாக என்ன ஓரொரு தீர்த்தத்தில் ஓரொரு உருவத்தோடே பெருமான் சிவசாதிக்கிறான். சந்திரபுஷ்கரனிக்கு எல்லா வைபவமும் உண்டு. துலா காவேரிக்கு தனி ஏற்றம். துலா சங்கிரமண காலத்தின் போது, அதாவது ஐப்பசி மாசத்திலே துலா சங்கிரமண காலத்தே, எத்தனை நதிகள் உண்டோ அத்தனை நதிகளும் நம்முடைய காவிரியிலே வந்து கலந்து தங்கள் தங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பாபங்களை தொலைப்பதாக துலா காவேரி மகாத்மன் தெரிவிக்கிறது. அதனால் நாமும் கண்டிப்பாக துலா காவேரி ஸ்நானம் பண்ணி சந்திரபுஷ்கரணி தீர்த்தத்தை புரோக்ஷித்து கொண்டு பெரிய பெருமாளுடைய திருவடி பணிந்தோம் என்னால் எந்த பாபங்களும் கர்மங்களும் நம்ம தீண்டாது. இந்த தீர்த்தங்கள்லாம் இன்னைக்கு இருக்குங்கிறது பூர்வர்கள் தீர்த்தமாடியிருப்பா, அவர்கள் பட்ட ஜலம் நம்ம மேரியிலையும் படுங்கிறதுக்காக ஆசையோடே நாம் போய் தீர்த்தமாடுகிறோம். இது எட்டு தீர்த்தங்கள் பெருமானை சுற்றி. அதோடு இல்லாமல் உபய காவேரி மத்தியத்திலே, வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி இந்த இரண்டுத்துக்கும் மத்தியத்திலே பெருமான் கிடந்து சேவை சாதிக்கிறான். அவர் எப்பொழுது இங்கேயே இருக்க, ஆனால் உற்சவமூர்த்தி இந்த இடத்துல இருக்க முடியாமல் நேர பெரிய யாத்திரையாக புறப்பட்டார். பெருமான் வலசையாக கிளம்பினது 1323 ஆண்டுன்னு பார்த்தோம். திரும்ப எழுந்துள்ளது 1371 ஆண்டு. 48 ஆண்டுகள் திவ்யதேசத்தில் இருக்க முடியாமல் பல இடங்களிலே சுற்றி திரும்பி வந்தார். கோயில் ஒழுகும்படி என்னென்ன சொல்லியிருக்குங்கிறதே நேற்றைய தினம் கோட்டியில் பார்த்தோம். இனி இன்றைய தினம் வேதாந்த தேசிக வைபவ பிரகாசிகாங்கிற கிரந்தம், அதிலே இந்த கதையை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். கிழியடியும் விண்ணப்பித்தா போலே குரு பரம்பரை நூல்களுக்கும் சரித்திரத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அந்த தேதி இந்த தேதி அவ்வளவு தூரம் ஒத்து போகாது. இவர்கள் ஒரு மாதிரி சகாப்தத்தை கொண்டும் கல்யப்தத்தை கொண்டும் எழுதுவார்கள். கலி பிறந்து எத்தனாவது வருஷம், சகாப்தம் எத்தனை வருஷங்கிற கணக்கிலேயே போகும். இதற்கும் அதற்கும் ஒரு 78 ஆண்டுகள் வித்தியாசம் உண்டு. சகாப்தம்னு என்ன போட்டிருக்காளோ அதோட 78 கூட்டின்னா ஆங்கில நாளேட்டு கணக்கு நமக்கு வந்து சேரும். அதனால் எங்கெங்கே சகாப்தம் நீங்கள் பார்த்தாலும் அதிலிருந்து 78 ஆண்டுகள் கூட்டி கொண்டு இப்போ நமக்கே 1371 திரும்ப எழுந்துள்ளினார்னு பார்க்குறோம். ஆனால் அது சொல்கிறச்சே 1293 தான் சொல்லும். சகாப்தம் 293 78 கூட்டின்றோம்னா 1371 ஆண்டு வரும். அந்த வேதாந்த தேசிக வைபவ பிரகாசிகா அதில் சொன்ன கதையை தெரிவிக்கிறேன். இதே போல் ஒன்றும் வித்தியாசம் பெருசாக காணப்படலை. வித்தியாசமெல்லாம் ஆங்கில கணக்குக்கு இவர்களுக்கு வரும். குரு பரம்பரைக்குள்ள அநேகமாக வாசி வரவே வராது. அது எல்லாத்துலேயும் ஒரே போலத்தான் இருக்கும். ஆனால் இது நாம தேதி 71, 69, 78 பார்த்தால் சரிவர புரிபடாது. அது வாசிறேன். திருமாமணி மண்டபத்திலே இருந்தால் மிகவும் நன்றாயிருக்கும் என அவ்வளவிலே சிறிது துருஷ்க புருஷர்கள் வந்து சேர்ந்து துருஷ்கர்கள் கிட்ட வந்தார்கள் என்று அதிகாரியனுடைய செவியில் ஏகாந்தமாக சொல்ல. நேற்றுக்கு பார்த்தா அதே கதை தான். எல்லாரும் பெருமானிடத்தில் இருக்க அதிகாரிகள் வந்து துருஷ்கர்கள் படையெடுத்து வர என்னை ஏகாந்தமாக சொல்ல சொன்னவுடன் அதிகாரியும் பெரிய பெருமாள் திருமுன்பே சாந்து காப்பு சாத்த அங்கிருந்த பிள்ளை முதலானோர் திருவுள்ளம் அறிவதாக சீட்டு போட்டு பார்க்க பெருமான் முன்பே சீட்டெழுதி பார்க்க அதுவும் புறப்பட வேண்டா என்றிருக்க வெளியில் போக வேண்டாம் நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கலாம்னு சொல்ல நிர்பரராயிருந்தார். நிர்பரோ நிர்பயோஸ்மி ஒரு கவலையிலேன்னு உள்ளுக்குள்ளேயே இருந்தார்கள். அதிகாரியும் மற்றும் அந்தரங்க பரிஜனங்களும் அத்தை விஸ்வசியாமல் பிள்ளை லோகாச்சாரியரோடு ஆலோசித்து கொண்டு சன்னிதி முன்பே வீர் விக்கிரகத்தை ஏறி அருளப் பண்ணி திருவோலக்கத்திலேயும் திருவாராதனம் கண்டருளுகிறார் என்று ஒரு வியாஜத்தாலே திருத்திரை பரிமாறி திருப்பாவாடை நீட்டிக்கொண்டிருக்கிறா போலே செய்வித்து அழகிமணவாள பெருமாளையின் நாச்சிமார்களையும் திருப்பெட்டகத்திலே ஏறி உருளப் பண்ணி கொண்டு அதித்துறையுடனே காடேறப் போனார்கள். திருவுளச்சீட்டு போட்டு பார்த்து இருந்துருக்கா. அப்பதான் அந்த படைகளுடைய செய்தி அறிந்த ஒரு புருஷன் ஓடி வரான். ஓடி வந்து இவர்களிடத்தில் என்ன உள்ளே இருக்கீளே, துருஷ்கர்கள் படையெடுத்து வர விக்கிரகத்தை எழுந்துருளை பண்டு போடுவான்னு சொல்ல இவர்கள்லாம் திருவிழச்சீட்டு போட்டு பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு பதில் சொல்லியிருக்கா. நல்ல நிம்மதியோடு இருந்தீர்கள் பெருமான் இருன்னு சொன்னால் அவனையும் சேர்த்து ரட்சிக்க வேண்டியது அர்ச்சாவதாரத்தில் நம்ம பொறுப்பு, அதனால் இப்படி இருக்கக்கூடாது புறப்படலாம் என்று வந்த வீரன் சொல்ல சரின்னு பிள்ளைலோகாச்சாரியர் எழுந்துருளை பண்ணிட்டு பெட்டகத்திலே பெருமானை எழுந்துருளை பண்ணி வைத்து நாச்சிமார்களையும்னு கோழிகளை பார்த்தோம். இங்கே ஸ்பட்டமாக இல்லாட்டாலும் நாச்சிமார்களையும் சேர்த்து தான் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த இடத்துல ஸ்ரீரங்க நாச்சியாரை விட்டுட்டு போனாங்கிற சரித்திரம்
இந்த இடத்துல காணப்படலை. அதனால் எழுந்தருளை பண்ணி கொண்டுதான் சென்னிருக்க வேண்டும். ஸ்ரீரங்க நாச்சியாருடனும் பெருமாளுடனும் பிள்ளை லோகாச்சாரியரும் வாழும் வில்லும் கொண்டு பின்செல்வார் மற்றில்லாமையாலே தாமும் அதித்வரையருடனே பின் சென்று போனார். பெருமான் எழுந்தருள பிள்ளை லோகாச்சாரியர் பின்னாடி சென்றார். உடனே துருஷ்கர்கள் குதிரைகள் வரக்கண்டு திருவோலக்கம் கலைந்து அங்குள்ளார் அழகிமணவாளன் சன்னதியிலே புக துருஷ்கர்களுடைய குதிரை குளம்போச கேட்டு பயந்து போய் என் செய்வோம்னு தெரியாமல் சன்னதிக்குள்ளே போக சன்னதியிலே போக அங்கு அழகிமணவாளனை காணாமையாலே அழகிமணவாளனுக்கான என்ன திருத்தரை சாத்திட்டு நேத்திக்கே பார்த்தோம். 12,000 பேரை கோஷ்டி நடக்கிறாப்புல நிறுத்தி வச்சுட்டு அவர்களுக்கு கூட தெரியாமத்தான் எழுந்துரளை பண்ணிட்டு போயிட்டா. அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தா சுற்றமெல்லாம் நாங்களும் பின்தொடர்ந்து வரேன்னு சொல்லியிருப்பார்கள். அதனால உள்ள போய் பார்த்தா அழகிமணவாளனை காணும். எங்கேந்து ஜனங்களும் விதிர்க்க துருஷ்கர்களுடைய குதிரைகளும் உள்ளே வர பரபரப்போடே போகவும் மாட்டாமல் நிற்க மாட்டாமல் இருக்கிற அப்பொழுது வயசிலே விருத்தரான ஸ்ருதப்பிரகாசிகா பட்டரும் தாம் எழுதியருளின ஸ்ருதப்பிரகாசிகை பட்டோலையையும் அரியா சிறுபிள்ளைகளாய் தம்முடைய குமாரர்களான வேதாச்சாரிய பட்டரையும் பராங்குஷ பட்டரையும் வேதாந்தாச்சாரியர் திருக்கையிலே காட்டி கொடுத்து நீர் எப்படியாகிலும் ஜீவித்திருந்து இந்த ஸ்ருதப்பிரகாசிகையும் சோதித்து பிரவர்த்திப்பித்து குமாரர்களையும் சம்ரக்ஷணம் பண்ணிக்கொள்ளும் என்று அருளி செய்து திருநாட்டுக்கு எழுந்தருளினார். வயோவிருத்தர் ஸ்ருதப்பிரகாசிகாச்சாரிய சரித்திரம் கீழே பார்த்துருக்கோம். வேதவியாச பட்டருடைய திருவம்சத்திலே உதித்தவர் அவர்தான் ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஸ்ருதப்பிரகாசிகை என்கிற ரொம்ப அற்புதமான வியாக்கியானம் சாதித்தார். அந்த ஓலச்சுவடிகள் மண்ணாடும் மண்ணா போடுமோன்னு பயம், இவன் எங்க குதிரை குழம்புல போட்டு தேய்த்து விடுவனோங்கிற பயம், குமாரர்கள் சிறுவர்கள் இவர்களை ரெண்டை ரட்சிக்க வேண்டும்ங்கிற பயம். வேதாந்தவாசிரியனான சுவாமி வேதாந்த தேசிகன் அவர் கையிலே கிரந்தத்தையும் கொடுத்தார், குமாரர்களையும் காட்டி கொடுத்தார். நீர் எப்படியானு ரட்சித்து கொண்டு வாரும், குமாரர்களுக்கும் வயசாகி சாஸ்திரத்தை சொல்லி வைக்கணும், நீரும் இந்த சுத பிரகாசிக்கு உலகத்திலே பிரகாசப்படுத்தணும், அதுவே பிரகாசப்படுத்தும் ஸ்ரீபாஷ்யத்தை. இப்போ அத்தை பிரகாசப்படுத்த ஒரு வேதாந்தவாசிரியன் தேவைப்பட இவர் கையிலே காட்டி கொடுத்தார். அந்த மக்கள் 12,000 பேரோடே அவரும் மாண்டு போனார். அடுத்து தேசிகன் பண்டத்தை தெரிவிக்கிறார், இப்படி இந்த குமாரர்களை கையிலே பிடித்தவர் பிள்ளையும் அதாவது சீவையிட்டவர்களை ஹிம்சித்தார்கள் துருஷ்கரும் அங்குள்ள சீவையிட்டவர்களை ஹிம்சித்தார்கள். எப்படி எழுதுறான்னு பார்க்கணும், கொன்னுட்டாங்கிறது தான் உண்மை, அப்படிதான் இருக்கு சரித்திரத்தில். ஆனால் நேத்திக்கு பார்த்தோம் திருமுடி திருத்தின்னு ஒரு சொல்லு பார்த்தோம், ஹிம்சித்துன்னு ஒரு சொல்லு பார்க்குறோம். 12,000 பேரை வெட்டுவிட்டான்னு சொல்றதுக்கு கூட எழுதுறவர்களுக்கு மனசு செல்லவில்லை. ஆக ஹிம்சித்தார்கள் பிள்ளையும் அதாவது வேதாந்தாச்சாரியரும் தன் கையிலே கிடைத்த பட்டோலையை மணலிலே புதைத்து வைத்து குமாரர்களோடு தாம் திருநாட்டுக்கு எழுந்துருளின சீவையிட்டவர்களை மேலே போட்டு கொண்டு குமாரர்களோடு திருநாட்டுக்கு போயிட்டாலே மிருதர்களான சீவையிட்டவர்கள் இந்த பிராணம் போன சீவையிட்டவர்களை தன் மேலே இட்டு கொண்டு ஆ கிரந்தங்களை மணலிலே புதைத்து வைத்து தான் திருநாட்டுக்கு எழுந்துள்ள சீவையிட்டவர்களை மேலே போட்டு கொண்டு மிருதரைப் போலே இருந்து அஸ்தமித்தவாறே எழுந்தருளி, மிருதரை போலேங்கிறது தானே பிராணம் போனாப்பல் அந்த சவக்கங்களுக்கு நடுவிலே கிடந்து அஸ்தமித்தவாறே தான் எழுந்து குமாரர்களையும் பிடித்து கொண்டு கிரந்தத்தையும் எழுந்துருள பண்ணி கொண்டு பட்டோலையும் எடுத்துக்கொண்டு சக்திமங்கலமே எழுந்தருளி சக்திமங்கலத்தை நோக்கி பெருமாள் ரொம்ப தூரம் சுத்திட்டு வரப்போறார் சத்தியமங்கலத்துக்கு. ஆனால் தேசிகன் முன்னாடி போய் பெருமாளை வரவேற்கணும் ராசியோடே நேர சத்தியமங்கலத்துக்கு எழுந்துருளினார். அங்கிருந்து திருநாராயணபுர தேர எழுந்துருளி ஸ்ரீபாஷ்ய சுதப்பிரகாசிகை காலக்ஷேபம் பண்ணி கொண்டு வாழ்ந்திருந்தார். இது சுவாமி அங்கே எழுந்துருளின சரித்திரம். அதற்கு முன்பாகவே இங்கே இருந்து நிறைய பெருமானிடத்திலே பிருதங்களையும் பெற்றிருக்கிறார். வேதாந்தாச்சாரியருங்கிற திருநாமம் அதே போல சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிற பேர் இந்த மாதிரி பல கவிதார்க்கிக கேசரிங்கிற திருநாமம் இதெல்லாம் சுவாமி பெற்றிருக்கிற அற்புதமான பட்டங்கள். இதில் சர்வதந்திர ஸ்வதந்திரங்கிற பட்டத்தை பெரிய பிராட்டியாரே கொடுத்திருக்கிறாள். வேதாந்தாச்சாரியங்கிற பட்டத்தை நம்பெருமாள் கொடுத்தான்கிறத தானே சொல்கிறார். ஸ்ரீ ரங்கநாத திவ்ய ஆக்ஞாலப்த வேதாந்தாச்சாரிய பதம் என்று தானே ஸ்ரீ சூக்தியில் சொல்கிறார். அதே போல தயாசதகத்தினுடைய கடைசியிலும் பாலனாக இருந்த என்னை வேதாந்தவாசிரியங்கிற பட்டத்திலே அமர்த்தினான் என் அவருடைய திருவாக்க கொண்டே வேதாந்தாச்சாரியங்கிற பட்டம் நம்பெருமாள் கொடுத்ததுங்கிற பார்க்கிறோம். ஆக பாதுகாசாஸ்திரம் பண்ணதும் யதிராஜ சப்தத்தை பாடினதும் எல்லாமே இந்த திவ்யதேசத்தில் எழுந்துருள் இருந்துதான். அவருக்கும் ஆபத்து, வெளியிலே சுதப்பிரகாசிகாச்சாரியருடைய குமாரர்களையும் அழைத்து கொண்டு கிரந்தத்தையும் எடுத்துக்கொண்டு சத்தியமங்கலத்தை நோக்கி போய் அங்கிருந்து நேரே மேலக்கோட்டையிலே சென்று எழுந்துருள் இருந்தார். அங்கிருந்து திரும்ப வர வேண்டும். எப்படி துருஷ்க பயம் ஒழிந்தாலன்னோ திரும்ப எழுந்துள்ள அதுக்காகத்தான் அபீதி ஸ்தவங்கிற ஸ்தோத்திரத்தை பாடினார். பீதி இல்லாமல் துருஷ்கர்கள் இந்த ஊரை விட்டு விலகி போய் மறுபடியும் ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி ஏற்பட்டு
ராமானுஜாரிய திவ்யாக்ஞை நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடு அபீதி ஸ்தவங்கிற பிரபந்தத்தை பாடினார். அவர் மனோரசித்தபடி ஆசைப்பட்டபடி பெருமாளும் நடத்தி கொடுக்க கொப்பனாரியன் வந்தான் நிறைவேற்ற. அவன் கதையைத்தான் நேற்றுக்கு கடைசியாக பார்த்துருக்கோம். 30,000 வீரர்களை கொண்டு 200,000 துருஷ்க வீரர்களை ஜெயித்தான். ஜெயித்து பெருமானை மெதுமெதுவே திருமலையிலிருந்து செஞ்சிக்கு எழுந்துருளை பண்ணி, செஞ்சியிலிருந்து திருவரங்கத்துக்கு எழுந்துருளை பண்ணி 1371 வருஷம் வைகாசி மாதம் 17 தேதி. இந்த வைகாசி 17 தேதிங்கிறது ஆங்கில கணக்கில் எப்படி வேணா இருக்கலாம். என்ன நம்ம பொறுத்தவரை இந்த 2 மாதம் சேர்ந்து தான் அந்த 1 மாதம், அந்த 2 மாதம் சேர்ந்து தான் இந்த 1 மாதம். ஆனால் இவ வைகாசி நாள்னா ஆங்கிலத்தில் இதிலிருந்து தான் அதிலிருந்து தான்னு ரெண்டு விதமாகவும் போட்டிருப்பா. வைகாசி 17 அது உண்மை. வைகாசி மாதம் 17 தேதி 1371 வருஷம் திரும்ப எழுந்துருடினான். இப்போ சரித்திரத்துக்கும் வைபவ பிரகாசிக்கும் ஒரு சிறு வித்தியாசம் ஏற்படுறது. சரித்திரத்தின்படி 1369 ஆண்டு வேதாந்த தேசிகன் தான் தன்னடச்சோதி பரமதத்துக்கு எழுந்துருளினார்னு சொல்லும். ஆனால் வைபவ பிரகாசிக்கப்படி பார்த்தாலும் காஞ்சிபுரம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி கீர்த்தி மூர்த்தியாக எழுந்துருளியிருந்தார். அவர் வெளியிட்டிருக்கிற வேதாந்த தேசிக வைபவத்தின்படி பார்த்தாலும் சுவாமி தன்னுடைய திருநாராயணபுரத்தில் இருந்து அபீதிஸ்தவம் பாடி திரும்ப எழுந்துருளி இந்த திவதேசத்தில் பெருமான் இருக்கான்ங்கிறத தன்னுடைய கடைசி காலத்திலே கண்டு பேருவகை பூண்டார் என்பது தான் நாமும் காணப்பெறுகிறோம். அந்த காலத்திலேயே உடனுக்குடன் உற்சவங்கள் ஆரம்பிக்க முடியாமல் சமப்பட்டது. கிழிய விண்ணப்பிச்சே மறுபடியும் தான் மன்னவன் வந்து துலாபுருஷம் ஏறி ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு 1383 ஆண்டு, அது வரைக்கும் அவர்களால் உற்சவத்தையும் ஆரம்பிக்க முடியல, 71 ஆண்டில் நின்று போச்சு உள்ளே வந்தார் பெருமாள். அதற்கப்புறம் 12 பிடித்தன உற்சவத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்குள்ள சுலபத்தில் ஆறாம் அத்தியனோத்சவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கூட ஒத்துக்கலை. அதுலேயும் இந்த வைபவ பிரகாசி கிரந்தத்தை பார்த்தால் தமிழ் வேதத்தை பாடுகிற அத்தியனோத்சவத்தை தொடங்க தடங்கல்கள் இருந்ததென்னும் தமிழ் வேதத்துக்கு எப்படி பிரமாணம், நீர் பிரமாணத்தை காட்டு அப்புறம் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சம்ஸ்கிருத விரகர்கள் இந்த திவ்யதேசத்திலே பேசி பிரமாணம் உண்டு, நாதமுனிகள் ஏற்படுத்தின கட்டளை, திருமங்கி ஆழ்வார் ஏற்படுத்தின கட்டளை என்று போராடி தேசிகன் தன்னுடைய வாதத்திறமையாலே மறுபடியும் அத்தியனோத்சவத்தை நியமித்து கொடுத்தார் என்னும் காண கிடைக்கிறோம் சரித்திர பாகத்தாலே.